வெல்கம் டு எம்ஹெச் மேக் சேனல். ஏழாம் வகுப்பு பருவம் ரெண்டில் பயிற்சி 2.3 ஆறாவது சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஷின் பாருங்கள். ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் 11 மீட்டர் × 8 மீட்டர் என்க. அதன் பக்கங்களை அடுத்து 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது. அந்த பாதையின் பரப்பளவு காண்கன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, நம்மளுக்கு செவ்வக வடிவ தோட்டம் அப்படின்னாலே நம்மளுக்கு நீளம் இன்ட்டு அகலம் தான் வரும். அதனால தான் 11 மீட்டர் × 8 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ செவ்வக வடிவ தோட்டத்தில் பாதை அமைக்கிறாங்க. சரிங்களா, அந்த பாதையினுடைய பரப்பு தான் நமக்கு கேட்குறாங்க. அந்த பக்கங்கள் வந்து எப்படி இருக்கும், அந்த அகலம் வந்து இந்த அளவை விட 2 மீட்டர் வந்து நம்மளுக்கு அந்த பாதையினுடைய அகலம் வந்து 2 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் படம் போட்டோம்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு ஒரு செவ்வக வடிவ தோட்டம் இருக்குது, அதனுடைய நீளம் வந்து 11 சொல்லிட்டாங்க, அகலம் வந்து 8 சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்போ அதுக்கு வந்து ஒரு பாதை, நம்ம தோட்டம் அப்படின்னாலே உள்ளார்தான பாதை போடுவோம். ஸோ இப்போ பாதை வந்து இதனுடைய அகலம் வந்து 2 மீட்டர், எல்லா பக்கமுமே நம்மளுக்கு 2 மீட்டர் வந்து என்ன இருக்குது, அந்த பாதை இருக்குது. அப்படின்னா இந்த பாதையினுடைய பரப்பு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அப்படின்னா இங்கேயும் 2, இங்கேயும் 2, இங்கேயும் 2, எல்லா பக்கமுமே நம்மளுக்கு 2. அப்படின்னா இந்த பெரிய செவ்வகத்தினுடைய பரப்பு கண்டுபிடிச்சி, இந்த குட்டி செவ்வகம் இருக்கு இல்லைங்களா அதனுடைய பரப்பு கண்டுபிடிச்சி கழிச்சோம்னா நம்மளுக்கு கிடைச்சிருமா? அப்போ பாருங்கள், இந்த குட்டி செவ்வகத்துக்கு இந்த பக்கம் 2 போயிடும், இந்த பக்கம் 2 போயிடும். அப்படின்னா 11 இந்த பக்கம் 2 போயிடுச்சுன்னா 9, இந்த பக்கம் 2 போயிடுச்சுன்னா 7, அப்படின்னா இந்த பக்கம் 7 வந்துடும் இல்லைங்களா. இப்போ இந்த பக்கம் 8 இருக்குது, இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, அப்புறம் 4 போயிடுச்சுன்னா என்ன வந்துடும், 4. புரியுதுங்களா, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இப்போ செவ்வக வடிவ தோட்டத்தினுடைய நீளம் வந்து கேபிட்டல் எல்னு வச்சுக்கோங்களா, எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 11 மீட்டர். அகலம் எல்னு வச்சுக்கிறோம், பின்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, அது 8 மீட்டர். இப்போ பாதை, பாதை வந்து 2 மீட்டர் அகலமும் கொடுத்துட்டாங்க. பாதையின் அகலம் வந்து நம்மளுக்கு 2 மீட்டர். அப்படின்னா அதை கழிக்கணும் இல்லைங்களா, ஸ்மால் எல் வேணும்னா கேபிட்டல் எல்லில், இதில் கேபிட்டல் எல்லிலிருந்து 2 பக்கத்தையும் கழிக்கணும். அப்படின்னா ஒரு பக்கம் வந்து 2, அப்படின்னா 2 பக்கத்தை என்ன பண்ணணும், கழிக்கணும். கேபிட்டல் எவ்வளோ, 11, அப்படின்னா 2 2 4, அப்படின்னா என்ன வந்துடும், 9 மீட்டர். ஸ்மால் எல் எவ்வளவு, 9 மீட்டர். அதே மாதிரி பி பாருங்கள், கேபிட்டல் பியில் 2 பக்கத்தினுடைய அளவையும் நம்ம என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்படின்னா இது 8 4, அப்படின்னா 4 மீட்டர். ஓகேங்களா, அப்படின்னா நம்ம பாதையின் பரப்பு என்ன வரும், எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. கேபிட்டல் எல் எவ்வளவு, 11 × பி வந்து 8, சாரி இந்த இடத்துல கேபிட்டல் பி. இப்போ இங்கே வந்து 9 × 4, அப்படின்னா 11 × 8 = 88, 9 × 4 பாருங்க, இந்த இடத்துல கழிச்சு தப்பு போட்டேன், இதுதான் நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக்னு சொல்லுவோம். நம்மளுக்கு தான் தெரியாமல் தப்பு பண்ணுறதா கேர்லெஸ். இப்போ 11 × 4 போயிடுச்சு, நம்மளுக்கு என்ன வந்துருங்க, 7. இப்போ 7 × 4 = 28, இப்போ கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 60 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்புறம் அந்த பாதையினுடைய பரப்பு 60 மீட்டர் ஸ்கொயர் வந்துடும். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். 7வது சம் பாருங்கள். ஒரு திருமண மண்டபத்தின் மேற்கூரையில் 18 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமும் உள்ள ஒரு ஊவியம் தீட்டப்பட்டு உள்ளது. அதன் எல்லா பக்கங்களிலும் 10 சென்டிமீட்டர் எல்லை இருந்தால் அந்த எல்லையினுடைய பரப்பளவை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ பார்க்கலாம். திருமண மண்டபத்தினுடைய மேற்கூரையினுடைய நீளம் வந்து 18 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்படி கொடுத்துருக்காங்க. நீளம் அகலம் அப்படின்ட்டாலே நம்மளுக்கு என்னது, செவ்வகம். அதனுடைய நீளம் வந்து 18 மீட்டர், அகலம் வந்து 7 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அதனுடைய இது வந்து அதனுடைய எல்லை வந்து எவ்வளோ இருக்குது, 10 சென்டிமீட்டர். இதெல்லாமே வந்து 2 மீட்டர், இது வந்து சென்டிமீட்டர். சரிங்களா, திருமண மண்டபத்தின் மேற்கூரையின் சாரி ஃபர்ஸ்ட் வந்து நீளம், நீளம் வந்து 18 மீட்டர்,
அகலம் வந்து 7 மீட்டர் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அந்த எல்லா பக்கமும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரேம் அடிக்கிறாங்க இல்லைங்களா, அதனுடைய இது வந்து எல்லை வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 10 சென்டிமீட்டர். இது பாருங்கள், இது மீட்டரில் இருக்குது, இதுவும் மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது. அப்படின்னா இதை என்ன பண்ணணும், இதை மீட்டரில் மாற்றணும். அப்படின்னா நம்மளுக்கு 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர். அப்படின்னா நம்ம இதை 100 வகுக்கிறோம் சரிங்களா. 100 வகுத்தா 0.0, 1/10 வகுத்தா என்ன வரும், 0.1 மீட்டர். புரியுதுங்களா. இது வந்து பெருசுங்கிறதுனால இது கேபிட்டல் பி, இது ஸ்மால் பி வச்சாச்சு. இப்போ இது வந்து 10 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 10 சென்டிமீட்டர், எல்லா பக்கமும் 10 சென்டிமீட்டர். இதை மீட்டரில் மாத்திரம் நம்மளுக்கு என்ன வந்துச்சு, 0.1 வந்துருச்சு. அப்போ நான் ஸ்மால் எல் வேணும்னா கேபிட்டல் எல்லிலிருந்து 2 ரெண்டு சைடு இருக்கு இல்லைங்களா, அப்போ நான் 0.1 என்ன பண்ணிக்கணும், பெருக்கிக்கணும். அப்போ நான் கேபிட்டல் எல் வந்து நம்மளுக்கு 18, தப்பு எழுதிட்டுருக்கோம் பாருங்கள், கேபிட்டல் எல், இது வந்து கேபிட்டல் பி, 18 - 2 பெருக்குனா 0.2. இப்போ இதை கழிச்சு காமிக்கிற பாருங்க, இது வந்து முழு ஸ்தானம், இது வந்து தசமத்தை அங்கே போட்டுக்கணும். இப்போ இங்கே கடை வாங்கினா இங்கே 17 வரும், இங்கே 10 வந்துடும். அப்படின்னா 8 17, அப்படின்னா என்ன வரும், 17.8 மீட்டர். இது வந்து என்னது, ஸ்மால் எல். அதே மாதிரி ஸ்மால் பி கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே தான், கேபிட்டல் பியில் 2 பக்கமும் இருக்கக்கூடிய 0.1 என்ன பண்ணிக்கிறோம், பெருக்கிக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும், 7 - 0.2. அதே மாதிரி நீங்கள் கழிச்சு போட்டு சொல்லுங்கள், பக்கலாம் என்ன வரும், 6.8 ஓகேங்களா, 6.8. ஸ்மால் பி வந்து 6.8. இப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கலாமா, பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, கேபிட்டல் எல் இன்ட்டு பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. கேபிட்டல் எல் எவ்வளவு, 18 × 7, ஸ்மால் எவ்வளவு, 17.8 × 6.8. இப்போ 18 7 பெருக்கிறோம், 8 × 7 = 56, மீதி 5, 4 × 7 7 × 5 கூட்டணும்னு வரும், 12, அப்படின்னா 126. இப்போ 17.8 6.8 புள்ளியை கடைசியில் வச்சுக்கலாம், பெருக்குங்க, 8 × 8 = 64, மீதி 6, 8 × 7 = 56, 62, மீதி 6, 1 × 8 = 6 = 14. இப்போ 6 பெருக்குனா 8 × 6 = 48, மீதி 4, 7 × 42 = 46, மீதி 4 = 10 4 = 0, மீதி 1 = 11, மீதி 1 = 2 1, அப்புறம் 121.04. ஏன்னா இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம். இப்போ இதை கழிக்கலாங்களா, எதுலேருந்து கழிக்கணும், 126 121.04. இப்போ பாருங்கள், இங்கே தான் கடை வாங்கணும், அப்படி இங்கே என்ன வரும், 5, அப்படின்னா இங்கே 10 ஆயிரும். இப்போ இங்கே போனால் இங்கே 9, இங்கே 10, 10 4 பேசுனா 6, இங்கே 9, 5 1 பேசுனா 4, இதெல்லாம் என்னாயிரும், 0. அப்புறம் நம்மளுக்கு அந்த பாதையினுடைய பரப்பு எவ்வளவு, 4.96 மீட்டர் ஸ்கொயர். புரியுதுங்களா, ரொம்ப ஈஸி தான். 2 பக்கம் இருக்கிறதுனால நம்ம வந்து எதால் பெருக்கிக்கிறோம், 2 பெருக்கி போட்டுக்கிறோம். புரிஞ்சுதுங்களா. அதுக்கு அடுத்த சம்மு பாருங்கள், 8வது சம்ம, 24 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் அகலமும் உள்ள வயல்வெளிக்கு உட்புறம் 1 மீட்டர் அகலம் உள்ள வாய்க்கால் வெட்டப்படுகிறது எனில் அந்த வாய்க்காலினுடைய பரப்பை கண்டுபிடிக்கணும், 1 சதுர மீட்டருக்கு 12 ரூபா வீதம் வாய்க்கால் அமைக்க ஆகும் மொத்த செலவு, நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க, வாய்க்கால் 1 மீட்டர் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டுறாங்க சரிங்களா. பார்க்கலாம் இப்போ 8வது சம் பாருங்க, வயல்வெளியின் நீளம் என்ன வச்சுக்கணும், கேபிட்டல் எல் 24 மீட்டர், அகலம் வந்து கேபிட்டல் பி என்ன வச்சுக்கணும், 15 மீட்டர். வாய்க்காலினுடைய அகலம் வாய்க்காலினுடைய அகலம் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ நம்ம ஸ்மால் எல் கண்டுபிடிக்கலாமா, ஸ்மால் எல் என்ன பண்ணணும், கேபிட்டல் எல் மைனஸ் 2 × அந்த அகலத்தை பெருக்கிக்கிறோம். கேபிட்டல் எவ்வளவு, 24 2 2 24 2 போயிடுச்சுன்னா 22 மீட்டர் ஸ்மால் எல்.
அதே மாதிரி ஸ்மால் பி கண்டுபிடிக்கணும்னா கேபிட்டல் பி மைனஸ் 2 × 1, அகலம் வந்து 1 இருக்குங்காட்டி நம்ம 1 × 2 போட்டுக்கிறோம். இப்போ அகலம் 3 4, இந்த இடத்துல 3 4 அது மாதிரி கொடுத்துருக்குற நம்பர் தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இங்கே வந்து 15 − 2, அப்புறம் என்ன வரும், 15 − 2 = 13 மீட்டர். இப்போ வாய்க்காலினுடைய பரப்பை கண்டுபிடிக்கலாம். இப்போ வாய்க்காலின் பரப்பு கேபிட்டல் எல்வி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு பி. கேபிட்டல் எல் எவ்வளவு, 24 × 15, ஸ்மால் எவ்வளவு, 22 × 13. ஓகேங்களா, 24 15 பெருக்கிறோம். பெருக்கிறோம் என்ன வரும், 4 × 5 = 20, மீதி 2, ஐ ரெண்டு 10 2 12. இப்போ இதை பெருக்கிறோம்னா 1 4 4 1 2 2, சரிங்களா. இப்போ என்ன வரும், 0 + 6 = 3, 160 − 22 13 பெருக்கிறோம், 3 2 6 3 2 6 2 2 6 8 2, அப்படின்னா 286. இப்போ கழிக்கலாங்களா, 360 286 கழிக்கிறோம், இங்கே கடை வாங்குகிறோம், 15 10 6 4, இப்போ இங்கே கடை வாங்குகிறோம், 2000, 15 × 8 = 7, அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 74 மீட்டர் ஸ்கொயர். பரப்பு வந்து 74 மீட்டர் ஸ்கொயர் வந்துச்சு. இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 12 ரூபா ஆகுது அப்படின்னா 74 எதால் பெருக்கிறோம், 12 பெருக்கிறோம், 74 12 பெருக்கிறோம், 4 2 8 7 2 14, 1 4 1 7 7, அப்படின்னா 8 8 8, அப்புறம் நம்மளுக்கு மொத்தமாக ஆகக்கூடிய செலவு 888 ரூபா, சரிங்களா. ரூபாயில் கொடுக்கணும் இல்லைங்களா, அப்படின்னா சதுர மீட்டருக்கு 12 ரூபா, அப்படின்னா 74 சதுர மீட்டருக்கு ஆகக்கூடிய செலவு 888 ரூபா, புரியுதுங்களா, அவ்வளோதான் சம்மன். அடுத்தது 9வது சம் பார்த்தீங்கன்னா, வட்ட நடைபாதையின் பரப்பு காணும் சூத்திரம் நம்மளுக்கு என்னது, π × R²− r². செவ்வக நடைபாதையின் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு செவ்வகம் அப்படின்னாலும் நீளம் இன்ட்டு அகலம். இப்போ பெரிய செவ்வகம் மைனஸ் சின்ன செவ்வகம். அடுத்து வட்டப்பாதையின் அகலம் காணும் சூத்திரம் என்னது, கேபிட்டல் ஆர் வந்து ஸ்மால் ஆர் என்ன பண்ணணும், கழிக்கணும், புரிஞ்சுங்களா, அவ்வளோதான் இந்த பயிற்சி. இந்த சம்மோட இந்த பயிற்சி முடியுது. அடுத்தடுத்த பயிற்சி பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.